சுகத்த சோம் சேனல் வழியாக எமது ஜோதிடப்பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிடப்பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பிற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக புலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் என அனைவருக்கும் முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட பதிவின் வழியாக பார்க்க இருப்பது, அதாவது ராசிசக்கரத்தில் வரக்கூடிய 12 ஸ்தானங்கள், 12 வீடுகளுக்கும் தனித்தனியாக உள்ள சிறப்புகள், பெருமைகளில் அத்தியாவசியமான காரகத்துவங்கள் போன்றவற்றை சிறப்பித்து கூறும் விதமாக ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அதன் சிறப்பு பெருமைகளை நான் பதிவிட்டிருக்கிறேன். உதாரணமாக 9 ஸ்தானம், 11 ஸ்தானம் போன்றவற்றின் சிறப்பு பெருமைகளை இதற்கு முந்தைய பதிவுகளில் நாம் பார்த்தோம். இந்த பதிவின் வழியாக 7 ஸ்தானத்தின் சிறப்பு பெருமை தேவையை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது. 7 ஸ்தானத்தின் பெருமையை விளக்குவதே இந்த பதிவின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அதாவது எல்லோரும் நான் ஏன் பிறந்தேன் என்று அடிக்கடி கேட்டுக்கொள்வார்கள். இந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொருவரின் தனித்தனி ஜாதக போக்குக்கு ஏற்ப மாறுபடும், அல்லது அந்தந்த காலத்துக்கு தக்கபடி மாறுபடலாம். நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய லட்சியம் என்ன, நான் என்னுடைய பிறப்பு நோக்கம் என்ன, இப்படிதான் பொதுவாக எல்லாரும் கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியாகப்பட்டது ஒவ்வொருத்தருடைய தனி ஜாதகத்தை பொறுத்து அவங்களுடைய தன்மை அதுக்கு ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி அந்தந்த காலத்துக்கு சூழலுக்கு தகுந்தாற்போலி அவங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனால் உயிரின் படைப்பின், அவர் உயிர் படைப்பின் தெய்வீக நோக்கங்களாக இருப்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கேந்திர ஸ்தானங்கள், அதாவது 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்கள். அது மட்டும் இல்லாமல் உயர்வாக 12 ஸ்தானம். இந்த 5 ஸ்தானங்களும் ஒரு மனிதருடைய படைப்புகள், உயிர் படைப்பினுடைய தெய்வீக நோக்கங்களாக இருக்கின்றன. 1 ஸ்தானம் என்றால் அதுதான் பிறப்பு, லக்னம். ஒருவருடைய பிறப்பு அதன் நோக்கத்தை அடைய உதவும் உடல் மற்றும் மன பலத்தை காட்டக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. 4 ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் சொத்து, சுகபோகம், கல்வி போன்றவற்றை காட்டும் ஸ்தானமாக இருக்கிறது. 7 ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கலத்திரம் என்ற இல்லறம், கணவன் மனைவி, இணை சேர்க்கை, அதாவது இன்டர்கோர்ஸ் காட்டக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது, அதனுடைய தன்மையை காட்டக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. 10 ஸ்தானம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தொழில், மதிப்பு, உலக செயல்பாடுகள் போன்றவற்றை காட்டக்கூடிய ஸ்தானமாக இருக்கின்றது. சரி, இதில் லக்னத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற ஸ்தானங்களை பார்த்தோம் என்றால் 4 ஸ்தானம் சொத்து, சுகம், போகம், கல்வி போன்றவற்றை அனுபவிப்பதை ஒருவர் தனது வாழ்க்கையின், தனது படைப்பின் முக்கிய நோக்கமாக கொள்ளலாம். ஒருவர் தன்னை அதை எடுத்துக்கலாம். அது சொத்து சுகம் சேர்க்கிறதும், கல்வி பெரிய அளவில் கொண்டு போகிறதும் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கல்வி, கலை இதில் பெரிய அளவில் கொண்டு போகிறது என் வாழ்க்கையில் படைப்போட நோக்கம் அப்படின்னு ஒரு சிலர் கருதலாம். ஒரு சிலர் 10 ஸ்தானத்துக்கு என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கருதலாம், அது படைப்பின் நோக்கமாக கருதலாம். தொழில், மதிப்பு, உலக செயல்பாடுகள் போன்றவற்றில் நான் தன் உயர்வு நிலையை அடைய வேண்டும், நாம் அதான் என்னுடைய படைப்போட நோக்கம் அப்படின்னு ஒரு சில பேர் கருதலாம். ஆனால் ஒருவர் 7 ஸ்தானத்தை, அதாவது கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி, இணை சேர்க்கை போன்றவற்றின் காதல், காமம் போன்றவற்றை காட்டக்கூடிய, அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையை காட்டக்கூடிய 7 ஸ்தானத்தை ஒருவர் தன்னுடைய படைப்பின், தன்னுடைய வாழ்க்கை படைப்பின் நோக்கமாக எந்த ஒரு மனிதனும் கருத மாட்டார். ஆனால் தெய்வீக படைப்பில், அதாவது இறைவனுடைய தெய்வீகமான படைப்பின் நோக்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இணை சேர்க்கை, அதாவது இன்டர்கோர்ஸ் என்பது உயிர் விருத்தி அடிப்படையாக இருக்கிறது, முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மனம், விலங்குகள் பூரா சில விலங்குகள் எடுத்துட்டோம்னா இணை சேர்க்கை என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி விலங்குகள். ஆனால் மனிதனுக்கு மனம் என்ற ஒன்று இருப்பதால் அவர்கள் வெளியில் பேசும்போது, மனிதர்கள் வெளியில் பேசும்போது இணை சேர்க்கை, அதாவது இன்டர்கோர்ஸ் என்பது அது அனுபவிப்பது, அந்த இணை சேர்க்கை அனுபவிப்பது என்பது ஒருவர் தனது படைப்பின் நோக்கமாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் மனிதனும் ஒரு விலங்கு தான், என்ன 6 அறிவு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, அவ்வளவுதான். அதனால் மனிதனுக்கு இந்த 7 ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய கலத்திரம், கணவன் மனைவி அமைதல், இணை சேர்க்கை, அதாவது உணர்வு உடல் உறவு, இது மாதிரி விஷயங்கள் தெய்வீக படைப்பின் முக்கிய நோக்கம்தான். அதனால்தான் இறைவன் கூட காமேஸ்வரன், காமேஸ்வரியாக இருந்து உலக படைப்புகளை உருவாக்குகிறார். அதனால் படைப்பே நிகழவில்லை என்றால் எப்படி மீதி, கலை, தொழில் இது போன்ற விஷயங்கள்லாம் வரும். ஆனால் படைப்பு தான், இனப்பெருக்கம், படைப்பு மிக மிக முக்கியம்.
அதற்கு பிறகுதான் வினைகள் எல்லாம் வருகின்றன. ஆன்மீகம் எல்லாமே அதுக்கு பிறகுதான் வருது. அதனால் படைப்பு நிகழணும். இந்த படைப்பை நிகழணுங்கிறதுக்காக தான் காமேஸ்வரிங்கிற அந்த நிலையில இருந்து உலக படைப்புகளை இறைவன் உருவாக்குகிறான். அதனால் தான் இன்று கூட இந்த திருமணம் பந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு, அது ஒரு சிறு தொழிலாக முந்தி காலங்களில் இருந்த அமைப்பு தற்காலத்தில் ஒரு பெரிய வியாபாரமாக வலைதளங்கள் தொலைக்காட்சி விளம்பரங்கள் ஒரு நிறுவனம் போல மாறிவிட்டது. காரணம், இதற்கு தேவை அத்தியாவசியமாக அடிப்படையாக இருப்பதால். உலகில் சாதாரண மக்கள், இது எளிமையாக சொல்வதென்றால், உலகில் சாதாரண மனிதர்கள் முதல் நோக்கமாக இருப்பது நாலாம் ஸ்தானம் ஆக இருக்க முடியும். மேலும் சில லட்சிய மனிதர்களுக்கு பத்தாம் ஸ்தானம் தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை படைப்பின் நோக்கமாக இருக்கும். நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்டோம் என்றால், நாலாம் ஸ்தானத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அடைவதற்காக, சொத்து சுகம் போகம் கல்வி கலை இதை அடைவதற்கான பிறந்திருக்கேன்னு சிலர் கருதலாம். சில லட்சிய மனிதர்கள் அதையும் தாண்டி தொழில் வெற்றி அடையணும், நிறுவனம் அப்படி அளவில் வளரணும் அப்படி என்று நினைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை பெறணும், இதை தன்னுடைய வாழ்க்கையின் படைப்பின் நான் பிறந்த ஒரு நோக்கமாக ஒருவர் கருதலாம். ஆனால் பெரும்பாலான சாதாரண மனிதர்களுக்கு முக்கிய நோக்கமாக இருப்பது ஏழாம் ஸ்தானம்தான். அதாவது திருமண வாழ்க்கையை திருப்தியாக நடைபெற்றாலே தெய்வீக படைப்பின் அடிப்படை நோக்கம் நிறைவேறிவிட்டதாக கருதப்படுகிறது. அதாவது தெய்வத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, சாதாரண மனிதர்களின் அடிப்படையில் பார்க்கும்போது திருமண வாழ்க்கை திருப்தியாக அமைந்து விட்டாலே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை, அடிப்படையான அந்த பந்த பாச உணர்ச்சிகள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதாக ஆகிவிடுகிறது. ஆக தெய்வத்தின் அடிப்படையில் திருமணஸ்தானம் நல்ல விதமாக அமையும் போது தெய்வீக படைப்பின் நோக்கம் நிறைவேறுகிறது. சாதாரண மனிதர்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை, அடிப்படை விஷயங்கள், பந்த பாசங்கள் பூர்த்தி ஆகிவிட்டதாக ஆகிவிடுகிறது. ஆனால் ஏழாம் ஸ்தானம் தெய்வீக படைப்பின் ஒரு முக்கிய நோக்கமாகவும் இருப்பது மட்டுமல்லாமல், சாதாரண மனிதர்களுக்கும் கூட இந்த திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி, இல்லறம், குடும்பம் போன்றவைதான் அடிப்படையான ஒரு திருப்தியாகவும் ஒரு நிம்மதியாகவும் தரக்கூடிய இடமாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அது நல்லபடியாக அமையும் போது அவர்களுடைய படைப்பின் அடிப்படை நோக்கமும் நிறைவேறிவிடுகிறது. உண்மையாக பார்த்தோம் என்றால் தெய்வீக படைப்பின் முக்கிய நோக்கமாக இருப்பது பனிரெண்டாம் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மோட்சஸ்தானம்தான். ஆனால் இதை எந்த மனிதர்களுக்கும் அல்லது சாதாரண மனிதர்களுக்கும் முதலில் சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள மாட்டார்கள். நாலாம் ஸ்தானம், பத்தாம் ஸ்தானம் ஆகியவற்றின் பலன்கள் அவர்களுக்கு திருப்தியாக அனுபவித்து முடித்துவிட்டு, முக்கியமாக ஏழாம் ஸ்தானத்தின் பலன்களை சாதாரண ஒரு மனிதன், அதாவது திருமணம், வாழ்க்கை, குடும்பம், இல்லற சேர்க்கை, கணவன் மனைவி, பந்தம், அன்பு, காதல், காமம், இவைகளெல்லாம் சாதாரண மனிதன் ஒரு சாதாரண முறையில் திருப்தியாக அனுபவித்து விட்ட பின்புதான் அவரிடம் போய் பக்தி, யோகம், மோட்சம் போன்றவற்றை எல்லாம் அதனுடைய பெருமைகள்லாம் பேசக்கூட முடியும். அதனால் அடிப்படையான இந்த விஷயங்கள் பூர்த்தி அடைவது என்பது தெய்வீக படைப்பின் மிக மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதில் மிக அத்தியாவசியமாக நோக்கமாக இருப்பது ஏழாம் ஸ்தானம் என்ற கணவன் மனைவி பந்தம், கலத்திரம், இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இணை சேர்க்கை, இது போன்ற விஷயங்கள் மிக மிக தெய்வீக படைப்பின் அடிப்படை. படைப்பு நிகழ்ந்தால்தான் இது எல்லாமே நிகழும். அதனால் தெய்வீக நோக்கத்தின் அடிப்படையாக, முதலில் அடிப்படையாக இருப்பது இந்த ஏழாம் ஸ்தானம்தான். அதனால் இது ஏழாம் ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு பெருமையாக எப்போதும் இருக்கும். இந்த ஜோதிட பதிவின் வழியாக ஏழாம் ஸ்தானத்தின் சிறப்பு மற்றும் பெருமையை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது அடிப்படையாக. தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்தளவில் இந்த பதிவை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.